ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக், நம்ம வந்து டங் டெஸ்டரை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு இன்னொரு நேம் இருக்குது, கிளாம் டெஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் இருக்குது. இந்த டங் டெஸ்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் டீப்பாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரிஞ்சால் நீங்கள் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு பார்க்க போகிற அந்த டங் டெஸ்டர் இதுதான் வந்து டங் டெஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து கிளாம் மீட்டர்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது. இது ஏன் அப்படின்னு பேர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இது வந்து ஒரு நாக்கு வடிவத்தில் இருக்கிறதுனால இதை வந்து நாம் வந்து டங் டெஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதாவது இப்போ இது வந்து ஒரு கண்டக்டர்னு வச்சுக்கோங்க. இந்த கண்டக்டரை நீங்கள் வந்து கட் பண்ணாமல் நீங்கள் வந்து அதில் இருக்கிற கரண்ட்டை வந்து மெஷர் பண்ண முடியும். இப்போ நார்மலாக அவங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம கரண்ட்டை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு வந்து அம்மீட்டர் தேவை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அம்மீட்டர் இருக்கணும்னா கூட நமக்கு வந்து ஒரு சர்க்கியூட்டில் வந்து ரெண்டு ஓப்பன் கண்டக்ட் வேணும், அதாவது இன்கமிங் அவுட் கோயிங் நமக்கு வேணும். அப்போ தான் நம்ம வந்து அதில் வந்து அந்த லீடை வச்சு நம்ம வந்து எவ்வளோ கரண்ட் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும். ஆனால் உங்கள்கிட்ட வந்து ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு கண்டக்டர் இருக்குது, நீங்கள் அதை கட் பண்ணாமலே நீங்கள் அதில் இருக்கிற கரண்ட்டை வந்து, அதாவது அதில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த டங் டெஸ்டர் வச்சு நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். அதுதான் இதோட முக்கியமான அட்வான்டேஜ். அதுக்காக தான் இந்த டங் டெஸ்டரை யூஸ் பண்ணுறாங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இது ஒரு கண்டக்டர்னு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் வந்து இப்படி கிளாம்ப் பண்ணிங்கன்னா போதும். இதை நீங்கள் தொடணும்னா கூட வேண்டாம். இது எப்படி ஒர்க் ஆகுது, இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அந்த பிரின்சிபலில் தான் இது ஒர்க் ஆகுது. நீங்கள் இப்போ மெஷர் பண்ணப்போ எந்த கண்டக்டரில் வந்து கரண்ட்டை நீங்கள் மெஷர் பண்ணுவீங்களோ அந்த கண்டக்டர் வந்து ப்ரைமரி வைண்டிங்கை வந்து ஆக்ட் ஆகும். இதுவும் வந்து உள்ளே வந்து சின்ன கோரெல்லாம் வச்சுருப்பாங்க, இதுவும் ஒரு வைண்டிங் மாதிரி தான் ஆக்ட் ஆகும். இந்த இடம் வந்து ஒரு செகண்டரி வைண்டிங் மாதிரி ஆக்ட் ஆகும். இப்போ கண்டக்டர் உள்ளே நீங்கள் எப்படி இதை கிளாம்ப் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ப்ரைமரியில் இருக்கிற அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இண்டக்ஷன்னால் உங்கள் செகண்டரியில் வந்து ஒரு கரண்ட் வந்து உருவாகும். இந்த கரண்ட்டை பொறுத்து அந்த கரண்ட் என்ன வேல்யூ இருக்கும், அந்த வேல்யூக்கு தகுந்தவாறு அந்த ரீடிங் வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளேயில் வந்து கிடைக்கும், டிஜிட்டல் இதில் கிடைக்கும். முன்னாடி காலத்துல எல்லாம் வந்து அனலாகில் தான் இருந்துச்சு, இப்போ வந்து டிஜிட்டலில் இருக்குது. உள்ள வந்து ஒரு அனலாக் டு டிஜிட்டல் கன்வெர்ட்டர் வச்சு நமக்கு வந்து டிஜிட்டல் அவுட்புட்டாகவே நமக்கு டிஸ்பிளேயில் கொடுக்குறாங்க. இது ஒர்க் ஆகுறதுக்கு வந்து ஒரு பேட்டரி வந்து உள்ள வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். அது எதுக்காக அப்படின்னா, இந்த ப்ராசஸிங்க்கு தேவையான அந்த கரண்ட்டை எடுக்கணும் இல்லை, அந்த பவர் வேணும் இல்லை, அதுக்காக தான் இன்சைடில் வந்து ஒரு பேட்டரி வச்சுருப்பாங்க. மற்றபடி இது ஒர்க் ஆகுறது எல்லாமே நமக்கு வந்து அந்த எந்த கண்டக்டரில் இருந்து நமக்கு வந்து கரண்ட் வந்து மெஷர் பண்ணுவோமோ அந்த கண்டக்டர்லேருந்து வர கிடைக்கிற அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இண்டக்ஷனால் உருவாகின அந்த கரண்ட்டினால தான் நமக்கு வந்து ரீடிங் வந்து அவுட்புட் கரெக்டாக கிடைக்கும். இதுக்காக தான் நாம் வந்து இந்த டங் டெஸ்டரை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பெரிய பெரிய லைனில், ஹெவி லைன்லலாம் வந்து நமக்கு வந்து ரொம்ப சிம்பிளாகவே நம்ம வந்து இதை வந்து யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். அதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். மற்றபடி இது வந்து ஒரு மல்டிமீட்டராகவும் ஒர்க் ஆகும். அதுக்காக தான் நாவெல்லாம் கீழே கொடுத்துருக்காங்க, ப்ளஸ்ஸு அதே மாதிரி காமன் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன இது யூனிட்ஸ் வந்து உங்களுக்கு மெஷர் பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் இதிலே செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு செலக்டராக இங்கே இருக்குது. கரண்ட்டை மெஷர் பண்ணணுமா இல்லைனா ஏசி கரண்டா டிசி கரண்டா, அதே மாதிரி வோல்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நமக்கு வந்து இதில் இருக்குது. அந்த செட்டிங்ஸை வந்து நமக்கு தேவையான யூனிட்டில் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த டங் டெஸ்ட்லாம் எதுவுமே கிடையாது, ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்கள் எல்லாருமே புரிஞ்சுருக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம வந்து இந்த டங் டெஸ்டரில் வந்து பேட்டரி வந்து எப்படி இன்செர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு பின்னாடி தான் கொடுத்துருப்பாங்க, ஒரு சின்ன ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணணும். நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 9 வோல்ட் பேட்டரி வைக்கிறது மாதிரி, அதாவது 9 வோல்ட் பேட்டரி வைக்கிறது மாதிரி ஒரு சின்ன அடாப்டர் இருக்கும். நம்ம அதில் வந்து கரெக்டாக வந்து அதை கனெக்ட் பண்ணிட்டா போதும். ஓகே, நம்ம இந்த மாதிரி ப்ராப்பராக வந்து பேட்டரி நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு அதை சேஃபாக உள்ள வந்து ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். இந்த மாதிரி நம்ம வந்து பேட்டரி உள்ள இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த கவரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். அப்புறம் இந்த ஸ்க்ரூ வந்து ரொம்பவே டைட் வச்சுக்கணும், இது ஓப்பன் ஆகக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ பேட்டரி வந்து இன்செர்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம இதை செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ ஆன் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதில் வந்து ரீடிங்ஸ் வந்து வரும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம வந்து இந்த டங் டெஸ்டரில் வந்து எப்படி வந்து நம்ம வந்து கரண்ட்டை வந்து மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டெமோவில் பார்க்க போகிறோம். இது வந்து நமக்கு வந்து ஒரு இன்புட்டான ஒரு ஒயர் கொடுத்துருக்கோம், ஏசி சப்ளையில் வர ஒரு ஒயர். இதை வந்து நம்ம ஒரு சாக்கெட்டோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதுலேருந்து நம்ம வந்து ஒரு அயன் பாக்ஸை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து இந்த அயன் பாக்ஸ் ஒர்க் ஆகும்போது எந்த அளவுக்கு வந்து கரண்ட் வந்து அங்கே எடுக்குது, அதாவது செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த டங் டெஸ்டரை யூஸ் பண்ணி நாம் வந்து இப்போ வந்து மெஷர் பண்ண போகிறோம். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம டங் டெஸ்டரில் வந்து கரண்ட் ரேட்டிங் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். நம்ம வந்து இந்த சிம்பிள் இருந்துச்சுனாலே உங்களுக்கு தெரியும், கரண்டோட சிம்பிள். அப்போது ஆம்பியர் ஏ,
அதில் வந்து நம்ம 200 செட் பண்ணிக்கணும். செட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்துட்டிங்கன்னா எந்த விதமான கரண்ட் ஃப்ளோவும் இல்லை, மைனஸில் வந்து நமக்கு காட்டுது ரீடிங். ஓகே, நான் வந்து இப்போ பவர் சப்ளை வந்து ஆன் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து அயன் பாக்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. இதோட கரண்ட் ரேட்டிங் இப்போ எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த டங் டெஸ்டரை யூஸ் பண்ணி இப்போ நம்ம மெஷர் பண்ண போகிறோம். உங்களுக்கு இப்போ பார்த்துட்டிங்கன்னா தெரியும், 3.8 காட்டுது. அதாவது 3.9 ஆம்பியர், 9 or 8 அந்த மாதிரியான கண்டிஷனில் வந்து நமக்கு இப்போ வந்து கரண்ட் ரேட்டிங் இருக்குது. இப்போ வந்து ஏன் வந்து அது ஜீரோவுக்கு போச்சு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அங்கே வந்து அயன் பாக்ஸ் வந்து நமக்கு கட் ஆஃப் ஆச்சு. அப்போ அது எந்த விதமான கரண்ட்டும் எடுக்காது. அந்த டைமில் இது வந்து ஜீரோ ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து அயன் பாக்ஸை மறுபடியும் ஆன் பண்ணியிருக்கேன். இங்கேயும் அதே கரண்ட் ரேட்டிங் தான் எடுக்குது, 3.98 அந்த மாதிரி இருக்குது. இப்படி தான் நம்ம வந்து ஈஸியாக வந்து கரண்ட்டை வந்து மெஷர் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதை ரிமூவ் பண்ணேன், அது ஜீரோவுக்கு மறுபடியும் போயிட்டு இப்போ மறுபடியும் எப்படி மெஷர் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த ஒயருக்குள்ளே வந்து நீங்கள் எப்படி கிளாம்ப் பண்ணால் போதும். இப்போ வந்து இங்கே அயன் பாக்ஸ் வந்து ஆஃப் ஆகிட்டு அதனால் ஜீரோவில் இருக்குது. நான் இப்போ அதை ஆன் பண்ணுறேன், அதாவது ஹீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவேன், அப்போ வந்து அது ஆன் ஆகும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா தெரியும், அயன் பாக்ஸ் வந்து ஆன் ஆகிடுச்சு. நமக்கு வந்து கரண்ட் ரேட்டிங் வந்து 3.7, 3.8 அந்த ரேட்டிங்கில் இருக்குது. இப்படி தான் நாம் வந்து டங் டெஸ்டரை யூஸ் பண்ணி நாம் வந்து கரண்ட் ரேட்டிங்கை வந்து நாம் மெஷர் பண்ணலாம். நான் இப்போ இதை ரிமூவ் பண்ணுறேன், மறுபடியும் நமக்கு ரீடிங் வந்து மைனஸில் போயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே இப்போ டங் டெஸ்டர்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரிஞ்சால் நீங்கள் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோ உங்களை அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.